சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனியார் பிபிஓ கம்பெனியில் நடந்த ஒரு அமானுஷ்யமான உண்மை நிகழ்வு தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிரைவசி காரணமாக நான் அந்த கம்பெனியோட பேரை இங்கே சொல்ல போகிறதில்லை. ஆனால் சென்னையில் பிபிஓவில் வேலை செய்யக்கூடிய பல பேருக்கு இப்படி ஒரு பிபிஓ இருக்கிறது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த குறிப்பிட்ட பிபிஓ கம்பெனியில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட் அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ்யமான நிகழ்வுகள், அவங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ்யமான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ட்ரூ ஈவெண்ட் அப்படிங்கிற பேரில் இந்த வீடியோ முழுக்க முழுக்க மூவ் ஆக போகுது. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த குறிப்பிட்ட பிபிஓ கம்பெனியில் தான் தாமோதரன் மற்றும் தேவா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த தேவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவி அமானுஷம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் தான் தாமோதரன். இவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஆனாலும் கூட தேவா சொல்லக்கூடிய இந்த அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் கேட்கறது வந்து இந்த தாமோதரனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் இவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய கடைகளில் சில பேர் அடிக்கடி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க சொல்றதை கேட்ட தேவாவுக்கு அது என்ன அப்படின்னு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. சோ அங்க என்ன செய்யறாருன்னா அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்கிட்ட போய் அதை பத்தி டீட்டெயில்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கடைக்காரரும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து டீட்டெயில்டா சொல்றாரு. அது என்னன்னா, நான் இந்த கடையை ஆரம்பிச்ச புதுசுல தான் இந்த கம்பெனியும் கட்ட ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அங்க வந்து வேலையை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு காரணம்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த கட்டடத்துல 5வது மாடிக்கும் 6வது மாடிக்கும் சிமெண்ட் தூக்கிட்டு போற பொண்ணு அந்த இடத்துலயே தற்கொலை பண்ணி இறந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம மொத்தம் 7 மாடி இந்த கம்பெனியில இருக்கு. ஆனா 5வது 6வது மாடியில மட்டும் இன்னமுமே வேலை நடக்காம பாதியில நீ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம மேற்கொண்டு எந்த வேலையுமே அங்க செய்யலையாம். இப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு மேல அந்த 5வது மாடிக்கும் 6வது மாடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுல இருந்து போன அந்த பெண்ணோட ஆவி உட்காந்து இருக்கு அப்படின்னு சில பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்த அந்த சில பேர் அதை பார்த்துட்டு உடனடியா அங்க இருந்து வேலையை விட்டே போனதாக கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த கடைக்காரர் இந்த தேவா கிட்ட சொல்லி முடிக்கிறார். கடைக்காரர் சொன்ன இந்த கதையெல்லாம் தேவா வந்து தாமோதரன் கிட்ட போய் சொல்றாரு. ஸோ ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வர்றப்போ நைட்டு 11 மணிக்கு கம்பெனியை விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்தவங்களை தேவா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கையில கேமராவை எடுத்துக்கிறாரு. தாமு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்ட ஆன் செஞ்சுக்கிறாரு. அப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தாமுவை வந்து நீ லிப்ட்ல 7வது மாடிக்கு போயிரு அப்படின்னு சொல்லி தேவா அனுப்பி விட்டுட்டு தேவா என்ன செய்யறாருன்னா படிக்கட்டு வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. முழுக்க முழுக்க இருட்டா தான் இருந்திருக்கு. அந்த மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் கூட இல்ல. கேமராவில் ஷூட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஒவ்வொரு படியா ஏறி போறாரு தேவா. அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய மூச்சு காத்து படுறது மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. தாமு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் லிப்ட்ல 7வது மாடிக்கு போய் முடிச்சிடுறாரு. தேவா கொஞ்சம் கொஞ்சமா 5வது மாடிக்கு வந்து சுத்தி சுத்தி தன் கையில இருந்த கேமரா வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த படிக்கட்டுல யாருமே அந்த சமயத்துல இல்ல. ஆனாலும் கூட ஏதோ ஒரு துர்நாட்டம் மட்டும் அந்த தேவாவுக்கு வந்து வீசிக்கிட்டே இருந்திருக்கு. சுத்தி ஒரு ஜன்னல் கூட இல்ல. அந்த சமயத்துல காத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவா மேல பட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமா அடுத்த மாடிக்கு மேல ஏறுறாரு. அவருடைய பின்னாலேயே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வர்றது மாதிரியே அவருக்கு வந்து ஒரு பிரம்மை ஏற்பட்டிருக்கு. அடுத்த மாடியில யாரோ நடக்கக்கூடிய சத்தம், அந்த கும் இருட்டுல வந்து அவருக்கு பக்கத்துல யாரோ நிக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துல அவர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அந்த கடைக்காரர் சொன்ன மாதிரியே அந்த படிக்கட்டுல வந்து யாரோ ஒருத்தர் உக்காந்துருக்காங்க. இவருக்கு வந்து கண்ணை மூடிட்டு மறுபடி என்ன செய்யறாருன்னா அந்த கண்ணை திறந்து பாக்குறாரு. அந்த சமயத்துல அந்த படிக்கட்டுல யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு உருவம் இவர் கண்ணை மூடிட்டு திரும்ப கண்ணை திறக்கும் போது அந்த இடத்துல யாருமே அங்க இல்ல. இருந்தாலுமே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மறுபடி என்ன செய்யறாருன்னா மேல ஏறுறாரு. அப்படி அவர் மேல ஏறும்போது இவருடைய சவுண்டுக்கு ஏத்த மாதிரியே அந்த படிக்கட்டுல யாரோ இன்னொருத்தர் ஏறக்கூடிய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது.
இவருக்கு இவரை தவிர அங்க வந்து யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுமே வேக வேகமா என்ன செய்யறாருன்னா 7வது மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறாரு. அங்க தாமு ஏற்கனவே முன்னாடியே போயிருந்ததுனால அங்க வந்து உட்காந்துருக்காரு. உடனடியே என்ன செய்யறாங்கன்னா இவருடைய கேமராவில் ஷூட் பண்ண அந்த வீடியோவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கேப்சர் பண்ண அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுல வெறும் தூசி மட்டும் பறக்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, வேற எதுவுமே அதுல தெரியல. ஆனா வீடியோவில் இருக்கக்கூடிய சவுண்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறத வந்து அவங்க கவனிக்கிறாங்க. அது என்னன்னா 5வது மாடி வரைக்கும் ஒரு சவுண்டும் 5வது மாடியிலிருந்து 6வது மாடி வரைக்கும் ஒரு சவுண்டும் கேட்குது. அந்த சவுண்ட் எப்படி இருந்ததும் பாத்தீங்கன்னா யாரோ முணுமுணுக்கிறது மாதிரியான ஒரு சவுண்டா இருந்திருக்கு. தேவா அதை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தாமோதரனுடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ தாமோதரன் சொல்றாரு, தேவா அங்க யாரோ நிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே தேவாவும் திரும்பி பாக்குறாரு. அப்போ அந்த மாடியில தூரத்துல ஒரு மூலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் உருவம் நின்றுருந்திருக்கு. இவங்க பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆனாலும் கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையில ரெண்டுமே பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மெதுவா அந்த உருவத்துக்கிட்ட போய் பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பேய் கிடையாது, அது ஒரு வெள்ளை கலர் கோணி பை. அப்போ தாமோதரன் சொல்றாரு, தேவா வாழ கீழே போயிடலாம், எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. தேவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அந்த இடத்த விட்டு 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி 2 அடி எடுத்து வச்சதுமே லிப்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா தானாவே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டுமே ரொம்பவே பயந்து போய் படபடப்பா லிப்ட் பக்கத்துல போய் அங்க லிப்ட்ல இருக்கக்கூடிய அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்றாங்க. ஆனா அங்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா அப்படி அவங்க லிப்ட் சுவிட்சை ஆன் பண்ணதுமே அங்க இருக்கக்கூடிய அந்த செவத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிழல் வந்து தலைகீழா நிக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சமயத்துல இவங்க தூரத்துல மூளையில பார்த்த அந்த வெள்ளை கலர் கோணி பை வந்து பாத்தீங்கன்னா இவங்க 7வது மாடியில எங்க உட்காந்துருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அந்த கோணி பை இருந்திருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா தேவா மட்டும் கவனிக்கிறாரு. நிழலை பார்த்த பீதியில லிப்ட் சுவிட்சை வந்து வேகமா அழுத்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த தாமு. சோ லிப்ட் ஓபன் ஆகுது, ரெண்டுமே உள்ள போறாங்க. அந்த லிப்ட் மெதுவா கீழே வர ஆரம்பிக்குது. அப்படி கீழே வந்த அந்த லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பவர் கட் ஆகிறது. உடனடியே தாமர் என்ன செய்யறாருன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மைக்ல செக்யூரிட்டி வந்து கூப்பிடுறாரு. தேவாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இந்த லிப்ட்ல இவங்க 2 பேரை தவிர 3வதா ஒரு நபர் யாரோ உள்ள இருந்திருக்காங்க அப்படின்னு. லிப்டுடைய பவர் ஆன் ஆகுது. ஆன் ஆன உடனே லிப்ட் வந்து கீழே போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த லிப்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேன் மட்டும் திடீர்னு ஆஃப் ஆயிருது. கொஞ்ச நேரத்திலே அந்த லிப்ட் ஓபன் ஆனதுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 2வது மாடி. உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா அவங்க அந்த லிப்ட்டை விட்டு வெளியே வராங்க. அப்படி அவங்க வெளியே வந்ததுமே அந்த லிப்ட்ல ஆஃப் ஆயிருந்த அந்த ஃபேன் வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே தங்களை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த லிப்ட்டை விட்டு வெளியே வந்து அந்த செகண்ட் ஃப்ளோர்ல வந்து உட்காடுறாங்க. அப்போ தாமோதரன் தேவா கிட்ட கேட்கிறாரு, தேவா நீ பாத்தியா லிப்ட்ல நம்மளை தவிர யாரோ இருந்தாங்கடா அப்படின்னு. நானும் கவனிச்சேன், பிரம்மன் கூட வச்சுக்கலாம், ஆனா அந்த செவர்ல தெரிஞ்ச தலைகீழான நிழல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரன் கேக்குறாரு. யாரோ இருக்காங்க மேல, அந்த பொண்ணு உண்மையாவே நம்ம பக்கத்துல இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே மேல அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த கம்பெனி, அதாவது இவங்க ஏற்கனவே வேலை செஞ்ச அந்த கம்பெனி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு புதுசா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் ஆனது கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் ஆகியிருக்கும். இதை பத்தின கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே உலாவிட்டா இருக்கு. இது உண்மையா அப்படின்னு பார்க்க முயற்சி செஞ்ச இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமானுஷ்யமான ஒரு விஷயமா தான் தெரிஞ்சிருக்கு. ஆவியெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நாம இப்ப வர வேணாம். ஏன்னா பயம் நம்ம எப்படி வேணாலும் யோசிக்க வைக்கும் அப்படின்னு பேய பத்தி நம்புறவங்க சொல்றாங்க. எனக்கு இதுல வந்து நம்பிக்கை இல்லை. நான் இந்த கதையை வந்து பிளாக்ல தான் பார்த்தேன். பிளாக்ஸ்ல பார்த்து தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூ வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோக்களை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.